வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பாலோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க, உங்க முகம் வெள்ளை வெளியேனு பளிச்சுன்னு பால் மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு ரெண்டே பொருளை வச்சு முகத்தை வந்து ரொம்ப நல்ல வெண்மையாக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு கிரீமை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் வந்து இதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வெண்மையா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் பேக்காக தான் இருக்கும். இது வந்து நிறைய வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஒரு ஈஸியான பொருட்கள் ரெண்டு பொருளை வச்சு எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்க, அதுவும் வந்து நல்ல வெண்மையாகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து சன்டர்னால வந்து ரொம்ப கருமையாயிடுது, அவங்க ஸ்கின்னுடைய கலரே வந்து ஒரு பக்கம் ஒரு கலரா இருக்கு, மறுபக்கம் ஒரு கலரா இருக்கு, அந்த மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மெயினான இன்கிரீடியன்ட் வந்து பால் தான். பால் வந்து காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து பசும் பால் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கா மாதிரி பால் எடுத்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய அளவுக்கு, சன்டர்னால முகம் வந்து கருமையா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல உடனே இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இது. இந்த பால் வந்து எப்பவுமே வந்து பச்சை பால் தான், அதாவது வந்து ரா மில்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இதுல இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து சருமத்தை வந்து உடனடியாக இன்ஸ்டன்ட்டா வெண்மையாக்கக்கூடியது. இது கூட சேர்க்க போற இன்னொரு பொருள் வந்து ஆலிவேரா ஜெல்லு. இது வந்து நான் கடையில் வாங்கின ஜெல்லு தான் சேர்க்கிறேன். இது 1 ஸ்பூன் இருக்க மாதிரி பெரிய டேபிள் ஸ்பூன்ல இதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் சேர்க்கும் வந்து இந்த பாலோட இந்த ஆலிவேரா ஜெல் வந்து நல்லா கலந்துடணும். இன்னொரு அற்புதமான பொருள்னு சொன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, அதாவது வந்து சோள மாவு. சோள மாவுக்கு ஸ்கின்ன வந்து உடனடியாக ப்ளீச்சிங் செய்யக்கூடிய எஃபெக்ட் இருக்கு. இது வந்து வெண்மையாக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை இந்த சோள மாவு கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சருமத்தை வெண்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து உங்க முகம் கை கழுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கருமையாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின் டோன் நல்லா வெண்மையாகணும்னு நினைக்கிறீங்க அங்கெல்லாம் வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்ல சர்க்குலர் மிஷினில் ஒரு நல்ல வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பழைய டெட் ஸ்கின்ஸு அதே மாதிரி வந்து தேவையில்லாத அழுக்குகள் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அத்தனையும் வெளியேற்றி உங்கள் சருமத்தை உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெண்மையான பொலிவை கொடுக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணீரில் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்துடுவீங்க. அந்த அளவுக்கு சருமத்தில் வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது பாருங்கள். வித்தியாசமே உங்களுக்கு நல்லா தெரியும். இதை ஒரு வாட்டி போட்டாலே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். எந்த வித சைட் எஃபெக்டும் இல்லை. இதை செஞ்சு பாருங்கள். நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க. மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.